ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நக்கலைட்ஸ் கூட பிராண்ட் இன்டெகிரேஷன், பிராண்ட் அட்வர்டைசிங் ஆர் எனி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்க. நக்கலைட்ஸ் பொங்கல் விழா வென்யூ ப்ரோசோன் மால் கோயம்புத்தூர், ஃபுட் பார்ட்னர் ஜம்சன் கைட்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் கைட்ஸ் கஃபே, ஸ்டைலிங் பார்ட்னர் டோனி அண்ட் கை ப்ரோசோன் மால், டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஆஸ்பைர் ஹாலிடேஸ், மியூசிக் அண்ட் டிஜிட்டல் பார்ட்னர் டிவோ. ஸோ அடுத்ததாக இங்கே இன்னொரு லான்ச் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம நக்கலைட்ஸ்லேருந்து நம்ம நக்கலைட்ஸோட ஃபவுண்டர்ஸ் ராஜேஸ்வர் அண்ட் பிரசன்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற எங்கள் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து எங்களுக்கு ரொம்ப உற்சாகம் கொடுத்துருக்கீங்க. விக்கேனாக்கோ, விஜயனாக்கோ, கோபி சுதாகருக்கோ, பிபின்கோ, நாங்கள் சும்மா ஒரு வார்த்தை சொன்னோம், சொன்ன உடனே அவங்களுக்கு வேறு வேறு ஷூட்டெல்லாம் கூட இருந்திருக்கு, போஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, நாங்கள் சேனல் ஆரம்பித்த டேட்லேருந்து விஜயனாவும் வந்து விக்னேஷும் வந்து எங்களுக்கு ரொம்ப, நாங்கள் சும்மா நசிக்க இருக்கும்போது 4வது வீடியோ போடும்போதே அவங்களுக்கு எங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க. அப்போ நாங்கள்லாம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கூட இல்லாத சேனலாக இருக்கும்போதே அவங்க பெரிய கைகப்பை கூப்பிட்ருக்காங்க. கோசு வந்து அவங்க முதல் தடவை எங்களை பார்க்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்களோட டைலாக் ஒன்று சொல்லி தான் கூப்பிட்டாங்க. மாட்டு வெளியில் ஒரு டைலாக் இருக்குது, அதை சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இந்த மாதிரி ஒரு கொலீக்ஸ் கூட பெரிய ஸ்போர்ட்டிவான காம்படிஷனோட ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது, அண்டு நீங்கள் கொடுத்துருக்குற ஆதரவு வந்து ரொம்ப மிக ரொம்ப ரொம்ப பெருசு. நாங்கள் உண்மையிலுமே ரொம்ப இன்னும் சீரியஸான கண்டெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நன்றி, நீங்கள் தான் சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கோயம்புத்தூரில் இவ்வளோ அன்புக்கு நாங்கள் உரியவர்களாக இருக்கிறது நன்றிங்கிறத தவிர சொல்கிறதுக்கு என்கிட்ட வேறு வார்த்தைகள் இல்லை. நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க அன்பு இதுலேருந்து வெளிப்படுது. தரமான பொழுதுபோக்கை உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம். நாங்கள் அழைச்சோன்ன வந்த எங்களுடைய அன்பு நண்பர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அடுத்து இங்கே ஒரு முக்கியமான இந்த ஈவெண்ட்டோட ஒரு மெயினான ஒரு லான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து ஒரு கெஸ்ட் நமக்காக வந்து லான்ச் பண்ண போகிறாரு. பொதுவாக ஒரு ஈவெண்ட்டை வச்சு ஒரு வெப்சீரீஸை லான்ச் பண்ணுவாங்க, இவங்க ஒரு வெப்சீரீஸ்க்காகவே ஒரு ஈவெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்கள் ப்ரமோ பண்ணிட்டோம், பார்த்துருங்களேன். ஒரு யூடியூபரின் பெயரை சொன்னால் அரங்கமே அதிரும் என்றார், அது மிகையாகாது. கதா எங்க பேர் பிளாக் ஷீ, எங்களுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. ஸ்மால் சைல்டு போல் ஸ்மைல் செய்து கொண்டே பல சேட்டைகள் செய்யும் வித்தகர் இவர். இங்கதான் நீங்க கவனிக்கணும், வெப் ரேடியோ என உள்ளதே பலருக்கு தெரியாத நிலையில் அதிலும் தான் வேலை செய்து பார்ப்போமே என சிந்தித்த சிந்தனை சிற்பி இவர். நீங்களே எல்லாம் செஞ்சுட்டா அப்புறம் புதுசா நாங்க என்னதான் செய்வது என்று பிற சேனல்களை பிரச்சனைக்குள் ஆழ்த்திய கருப்பாடுகளின் தலைவர் இவர். கடிஜோக் என்பதற்கு உண்மையான அர்த்தத்தை கற்பித்த இந்தியாவின் சிறந்த கடிமகன் இவர். யூடியூபில் ஒரு கலக்கு கலக்கிய இவர் இப்பொழுது சினிமாவிலும் ஒரு குலுக்கு குலுக்குகிறார். ரசத்தி ரசத்தி பக்கம் வந்து பார்த்து பேசு ரசத்தி. அது மட்டுமா, பல ஆடியோ ஃபங்க்ஷன்களில் ஆடியோ இருக்குதோ இல்லையோ ஆர்ஜே விக்னேஷ் கட்டாயம் இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. அவ்வளவுதான், ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட மே மனிதரை மேடைக்கு அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறது. அது என்ன வராது, குலுக்கு தமிழ் சினிமாவில் குலுக்கு குலுக்குறாமா? யூடியூபில் ஒரு கலக்கு கலக்கியது பத்தாமல் இப்போது சினிமாவிலும் ஒரு குலுக்கு குலுக்கு குங்குமம் இந்த வாரம் போட்டிருக்க.
ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு இருக்காங்களே, நக்கலைட் டீம் ரிவர்ஸில் அவங்களுக்கு கைத்தட்டுங்க பார்ப்போம். இவ்வளோ நேரம் அவங்க நம்ம கைத்தட்டினாங்கல்ல, நீங்கள்லாம் இவ்வளோ பொறுமையோடு அங்கே நின்று தான் இத்தனை பேரை இங்கே நிற்க வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நன்றி 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 நக்கலைட்ஸினுடைய அத்தனை சப்ஸ்கிரைபர்களுக்கும். அண்ட் கோயம்புத்தூர்காரங்கனாவே பயங்கர பாசக்காரங்க, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ், அது அவங்களோட மொழியிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே நடந்த ஒவ்வொரு கான்வர்சேஷனும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு அது பழகி போயிருக்கும், ஆனால் எங்களுக்கு அது அந்த மொழியில் என்ன பேசினாலுமே பாசம். நீங்கள் திட்டினா கூட திட்டிருக்க மாட்டார் அப்படின்ட்டு போயிடுவோம் நாங்கள். ஸோ அந்தளவு ரொம்ப பாசக்கார மக்கள் நீங்கள். அண்டு கண்டிப்பாக அந்த பாசத்தை நக்கலைட்டுக்கு தொடர்ந்து காட்டிகிட்டு இருக்கீங்க. அதுதான் இங்கே இத்தனை நட்சத்திரங்கள் உருவாகிருக்கிறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இனி ஏதாவது கேப்பரில் என்கிட்ட கேளு. நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல பொலிட்டிக்கல் கண்டென்ட், அதனால 50,000 வியூஸ் தான் போகும், கவலைப்படாம பண்ணு. ஓகேவா? சூப்பர். சொல்லுமா? அதான் உங்க பாசத்தை எல்லாம் காட்டிட்டோம், இப்ப ரெண்டு மீம காட்டுறோம், அதுக்கு பதில் சொன்னீங்க. இல்ல போட்டுருங்க. சார் எங்கள் படத்துக்கு கொஞ்சம் ஆடியோலாம் இருந்துச்சு, நீங்கள் பெரிய மனசு பண்ணி பண்ணி கொடுங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, நான் ஹாலிவுட் படத்துக்கு மட்டும்தான் பண்ணுவேன். ஏதோ மாதத்துக்கு நான் ஆடியோ லான்ச் வந்து நம்மளோட வயிற்று பிட்டு இருக்கு, எவ்வளோ பெரிய வயிறு பார்த்தீங்கல்ல, அது பொறுக்காமல் ஒரு மீமை போட்டுருக்கீங்க. ஒன்றும் இல்லை, இன்னொன்று இருக்கா போட்டுரு. இங்கே பாருங்க முக்கியமான கண்டென்ட் வருஷத்தை பாருங்க, ஹிஸ்டரி இன் 2015. இவர் தான் ஆர்ஜே விக்னேஷ்கான், அந்த காலத்தில் இவர் போய் ஈவெண்ட் பண்ணாரு. என்ன அப்போ எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவோமா, நிறுத்திக்குவோமா? இல்லை இல்லை இல்லை, இன்னும் நிறையா பண்ணணும். சரி ஓகே. 2050 இல்லாமல் 2500 கூட உங்கள் புகழ் எல்லோரும் வந்து என் சமாதியில் காது வச்சு கேட்பாங்க, அவன் மைக் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கான் தானே, அதானே? சரி ஓகே. ஸோ சீரியஸாக ஒரே ஒரு விஷயம் பேசிடுவோம். இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி வந்துட்டு போன சீஃப் கெஸ்ட்டுன்னு முதல்ல சொல்லாதீங்க ப்ளீஸ். ஸோ நாங்கள் எல்லாருமே நண்பர்கள் தான், ஒன்றா ஒரே இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கவங்க தான். அதில் சீஃப் கெஸ்ட்லாம் கிடையாது, சொல்லப்போனால் நக்கலைட்ஸ் ரசிகர்களாக தான் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்கோம். அவங்களோட ஒவ்வொரு வீடியோ அவர் சொன்னார்ல, மொதல் வீடியோலேயே கூப்பிட்டாங்க, நாலாவது வீடியோலேயே கூப்பிட்டாங்க, சும்மா கூப்பிடுவோமா? ஸோ அப்போலேருந்தே எங்களை நாங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டீம் நக்கலைட்ஸ். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்ததுலேருந்து நம்ம கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இங்கே இப்போ இந்த மேடைக்கு வந்துட்டு போனவங்க நக்கலைட்ஸ் ராஜேஷ் பிரசன்னா அண்ணன் உட்பட யாருக்குமே எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது, எங்களுக்கு மணல் குவாரி கிடையாது, கிரானைட் ஃபேக்ட்ரி கிடையாது, எங்களுக்கு எந்த கட்சி பின்புலமும் கிடையாது, எங்கள் அப்பா பெரிய மல்டி மில்லியனர் கிடையாது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மீடியாவை, சோசியல் மீடியாவை கைக்குள்ள வச்சிருக்கோம்னா அதுதான் சோசியல் மீடியாவினுடைய உண்மையான இம்பாக்ட். நாங்கள் ஏன் ஒவ்வொன்றையும் வியந்து வியந்து எங்களுக்காக கத்துனீங்க பிரதர், எங்களையா எடுக்கிறீங்க அப்படின்னு ஏன் கேட்குறோன்னா, அவ்வளோ ஆச்சரியம் எங்களுக்குள்ளே இருக்குது. எப்படி மக்கள் நம்மளை ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரே ஒரு காரணம் தான் நினைக்கிறேன், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அதே சமயம் நிறைய கோபம் இருக்குது. அந்த வேலையினால் அந்த கோபத்தை உங்களால் காட்ட முடியலை, திட்ட முடியலை, கேள்வி கேட்க முடியலை, நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எந்த பொழப்பும் கிடையாது, அதனால ஒரு க்ரீன் மேட்டில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாங்கள் கேள்வியாக கேட்குறோம், அதுக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நான் இதை முழுசாகவே எடுத்துக்கிறோம் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனோம், இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது, சும்மா கதை இல்லை, முந்தின நாள் நைட்டு யோசிச்சு அடுத்த நாள் சொல்கிற கதை இல்லை, ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் நிறைய ஸ்டோரி இருக்குது. ஒரு டிவியினுடைய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய காமெடி ஆடிஷன், அந்த காமெடி ஷோவினுடைய ஆடிஷனுக்கு போய் அங்கேருந்து முதல் ரவுண்டில் நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்லி, ஆனால் அங்கேருந்து வெளியேற்றப்பட்ட ஒருத்தவங்க பின்னாளில் அதே காமெடி ஷோக்கு தான் நடித்த படத்துக்கு ஜட்ஜாக கூப்பிடப்பட்டாங்க அப்படின்னா அது கோபி சுதாகர், அது அவங்களுடைய வெற்றி. ஒரே ஒரு ஆள் எஃப்எம்ல வேலை செஞ்சு பல மீடியாக்கள்ல ட்ரை பண்ணி தன்னுடைய சினிமா கனவை நனவாக்குறதுக்காக அதே சமயம் சமுதாயத்து மேல இருந்த அத்தனை கோவத்தையும் ஒரு காமன் மேன், லே மேன் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தி அந்த கோவத்தை அட்ரஸ் பண்ணுவானோ அதை தொடர்ந்து அட்ரஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு யூடியூபே தெரியாம இருந்தப்ப தன்னை யூடியூப்ல பிரதானப்படுத்தி பயணியரா நின்று இன்னைக்கு ஜெயிச்சு ஒரு படம் பண்ணி நிக்கிறார்னா அது விஜய் வரதராஜ் அவர்கள், டெம்பிள் மங்கீஸ். இப்படி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு கதை உண்டு, நக்கலைட்ஸ்க்கு பின்னாடியும் நல்ல வழி நிறைந்த ஒரு பெரிய கதை உண்டு. இங்கே கோஃபவுண்டர்ஸாக இருந்த ராஜேஷ் அவர்களாக இருக்கட்டும், பிரசன்னா அவர்களாகட்டும், பிரசன்னா அவர்கள் ஒரு நார்மல் மிடில் கிளாஸை சார்ந்த ஒருத்தர், ஒரு புக் ஸ்டோர் நடத்திக்கிட்டு இருக்காரு. ராஜேஷ் சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த புக் ஸ்டோருக்கு போனால் ஃப்ரீயாக புக்கு படிப்பாங்க, கொடுக்கலாம், கொடுப்பாரு, படிக்கலாம் அப்படின்னு நினச்சி போய் நண்பர்களான ரெண்டு பேர்.
அந்த ரெண்டு பேருக்கு பின்னாடி இன்னைக்கு 70 பேர் அவங்களுடைய கனவுகளை துரத்தி ஓடிட்டு இருக்காங்கன்னா அதுதான் அவங்களுடைய சக்சஸ். பலமுறை நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன், இன்னைக்கும் கூட பிரசன்னா சார் வீட்டில் எவ்வளோ நகை அவர் பீரோவில் இருக்குன்னு தெரியாது, மணப்புரம்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அது எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும் ஒரு குடும்பஸ்தருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி இந்த ஓட்டம் எதுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லணும், அதோடு சேர்ந்து இங்கே இருக்க எல்லாரும் வளரணும் அப்படின்றது தான். ஸோ இந்த நோக்கத்துக்கு தான் நீங்கள் கூடியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்தா இன்னும் 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 பெருசாக இருக்கும். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மீடியாக்கள் யாருக்குமே இல்லாத பல யூனிக்கான விஷயங்கள் இந்த மீடியாக்களுக்கு இருக்குது. ஸோ எங்களை அப்படியே கை தூக்கி விட்டு இப்போ நீங்கள் வச்சுருக்க இடத்துலருந்தே பார்த்துக்கிட்டா கூட போதும், ரசித்தா கூட போதும், இன்னும் இன்னும் நிறைய செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நக்கலைட்ஸ் டீம் வந்து எப்பயுமே நான் வந்து ஒரு டீமை சவாலாக நினப்பேன்னா அது வந்து நக்கலைட்ஸ் டீம் தான். ஏன்னா அவங்க ஒவ்வொன்றும் பண்ண பண்ண எனக்கு சார் அவங்க வரேன் இதுவரையிலையும் கம்ப்ளீட்டாக யூடியூப்பில் ஒரிஜினல் மியூசிக் பயன்படுத்தக்கூடிய ஒரே சேனலாக நக்கலைட்ஸ் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் அந்த கம்போசர் ஸோ பிரதர்ஸ் விவேக் பிரதர் நினைக்கிறேன். சூப்பர் பிரதர், செம்மையாக இருந்தது இந்த பாட்டு. இந்த பாட்டு வைரல் ஆகும் பயங்கரமாக. சவாலெல்லாம் இல்லை, சமாதானமாக போயிடும். ஏன் சமாதானமெல்லாம் இல்லை, சவால் அப்படி அது இந்த மேடையில் வச்சு அவங்க 5 விஷயம் லான்ச் பண்ணுறேன்னு சொல்லி 7-8 பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்து ஒரு 8 போட்டால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். ஓகே தேங்க்யூ. இப்படி தான் முன்னாடி பேசிட்டு பின்னாடி போய் இணைஞ்சிருவோம் திமுக திமுக மாதிரி. தேங்க்யூ. என்ன சொல்றது, நாங்க நினைப்போம் அவங்க பண்ணிருப்பாங்க, இல்ல அவங்க ஆரம்பிக்கலாம் நினைப்போம் நாங்க பண்ணிருப்போம். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஆப் பண்ணலான்னு நாங்கள் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 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 2.5 வருஷம் கனவு ஆரம்பித்து ஒரு 6 மாதம் கழித்து நான் பிரசன்னாலாம் பேசிகிட்டு இருக்கும்போது யூடியூப்பில் இருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்லணும்னா அது ஒரு வாடகை பங்களாலாம் நம்ம எல்லோரும் ஒன்றா சந்திச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்னும் சொந்த வீட்டுக்கு மாறணும், சொந்த பங்களால் நம்ம எல்லோரும் சந்திச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த நக்கலைச் ஆப். அதாவது யூடியூப் அப்படிங்கிறது ஒரு வாடகை வீடு, யூடியூப் அப்படிங்கிறது அது ஒரு பன்னாட்டு நிறுவனம், அங்கே நம்ம இப்போ வாடகைக்கு குடியிருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு சொந்த வீட்டுக்கு குடி போகிற ஒரு முயற்சி தான் நக்கலைட்ஸ் ப்ரைம். நம்முடைய சொந்தமான ஒரு ஆப் தான் ஆன்லைன் ஆலமரம் இன்னைக்கு நமக்காக லான்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, நான் ஒரு நாள் அங்கே சென்னையில் போயிருந்தப்போ கேஷுவலாக இந்த மாதிரி தலைவா இந்த மாதிரி ஓடிடி ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கணும், அவர் திருப்பிட்டு பார்க்குறாரு. அவங்க பண்ணிட்டாங்களாம், அவங்க டெவலப்பே பண்ணிட்டாங்களா. ஸோ இது வந்து ஒரு ஏப்ரலில் லான்ச் பண்ணலான் இருக்கோம். பேக் டு ஸ்கூல் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு சேனல் இன்னொரு வெப்சீரிஸும் ரிலீஸ் ஆகும், அது கூட இந்த ஆப் ரிலீஸ் ஆகும். நீங்கள் எப்படி எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஆப்லேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் இதில் இன்னும் வேறு வேறு ஜானர்ஸ் ஆப்பில் போகும்போது த்ரில்லர்ஸ்லேருந்து க்ரைம்லேருந்து ஆக்ஷன்லேருந்து எல்லாமே பண்ணலான்னு ஒரு எஸ் இப்போ இருக்கக்கூடிய ஹாட் பிளேயர்ஸ் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஹாட் ஸ்டார், அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இவங்கெல்லாம் தான் இருக்கக்கூடிய பெரிய பிளேயர்ஸ். இவங்கெல்லாம் உலகளாவில் பறந்து விரிந்து கிடந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு போட்டி போடுறதுக்காக இன்னைக்கு கோயம்புத்தூர் மண்ணில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடியது நம்மளுடைய நக்கலைட்ஸ் ப்ரைம். ஸோ கண்டென்ட்டில் இதுவரையிலையும் யாரும் தொடாத உச்சத்தை இவங்க தொற்றுவாங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் இதுவரையிலையும் உலகளாவில் கிடைச்சிருக்க ஆதரவை விட பெரிய ஆதரவை நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. அதே அப்புறம் அது இவங்க புது வீடு கட்டியிருக்காங்க இல்லையா, அதே தெருவில் எங்களுக்கு ஒரு புது வீடு இருக்கு, பிளாக் ஷீப் வேல்யூன்னு சொல்லி. ஆமாம், நாங்களும் சொந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு லோனில் தான் எடுத்திருக்கோம் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில். ஸோ இஎம்ஐ கட்டணும் பார்த்துக்கோங்க. அந்த அது பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து பிளாக் ஷீப் வேல்யூன்னு நாங்களும் சொந்த வீட்டுக்கு போகிறோம். இதில் இருக்கிறங்காட்டி யூடியூப்பில் இருக்க மாட்டோன்னு இல்லை, அதில் இன்னும் என்ன சொல்கிறது இன்னும் தனி எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் ஆப்பில் பண்ணலான்னு இருக்கோம். யூடியூப்பில் எப்போ போல இருப்போம், அதில் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதான் பெரிய பெரிய காம்படிட்டர்ஸ் கூட மோத போகிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட்டு, நீங்கள் தான் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாட்டு போட்டுட்டு இருப்போம். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லையே, ரொம்ப 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 நன்றி. ஓகே, ஸோ நக்கலைட்ஸ் ப்ரைமோட ப்ரமோ
இன்னைக்கு நான் பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது போக பிளாக்ஷிப் ப்ரொடக்ஷன் கம்பெனி வேறு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதையெல்லாம் மேலும் மேலும் பல மடங்கு உயரணும்னு சொல்லி நக்லைட் சார்பாக நான் வாழ்த்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த ஷோவை கம்ப்ளீட்டாக செமையாக கொண்டு போன சஷ்டிக்கு ஒரு தடவை நல்லா பலமாக கேட்டுக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் தேங்க் பண்ணிடுவோம். ரெட் மேட் போட்டவங்க வரலையும் இந்த ஆங்கரை மட்டும் விட்டுருவாங்க, அந்த வழி எனக்கு தெரியும் சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. ஆ சாரி, நீங்களும் எப்படி மறந்தேன் நான் உங்கள மைக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு ஆங்கர் நான் இப்போ முதல் முறையாக பார்த்தேன். சொல்லுங்க. ஓகே, ஆர்த்தி, சூப்பர், வெல்டன் ஆர்த்தி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், தேங்க்ஸ் டு அவர் ஸ்பான்சர்ஸ், ஃபுட் பார்ட்னர் ஜம்சன் கைட்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் கைட்ஸ் கேஃபே, ஸ்டைலிங் பார்ட்னர் டோனியன் கை, ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஆஸ்பைர் ஹாலிடேஸ், அண்ட் மியூசிக் அண்ட் டிஜிட்டல் ஆடியோ டிவோ. ஆக்சுவலாக நான் அவனை மாதிரி இல்லை, அவன் என்ன மாதிரி இருக்கா? ஒரிஜினல் ஜெராக்ஸ்.